கடந்த 2 நாட்களாக சட்டமன்றத்தில் 40க்கு 40 தொகுதிகளிலேயும் தோல்வியை கண்டிருக்கிற ஒரே காரணத்தாலே மக்கள் மன்றத்தில் தோல்வியை கண்டுவிட்டோம். சட்டமன்றத்தில் ஏதாவது பிரச்சனைகளை கிளப்ப வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு 2 நாட்களாக சட்டமன்றத்தில் இல்லாத குற்றச்சாட்டுக்களை கூறி அந்த சட்டமன்றத்தை முடக்க செய்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு அதனாலே என்ன நடந்தது என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் சொல்கிறார், எங்களுக்கு முதலமைச்சர் பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை என்று. நேற்று எல்லா பத்திரிகையாளர்களும் சட்டமன்றத்திலே தான் இருந்தீர்கள். அவர்களை வெளிநடப்பு செய்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களை மீண்டும் அழைத்து அவர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்புகளை தாருங்கள் என்று கேட்ட முதலமைச்சர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர். எனவே எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்று அவர் சொல்லுவது அப்பட்டமான பொய்யாகும். அதைப்போல் அவர்களை உட்காருங்கள் உட்காருங்கள் என்று சொன்ன சட்டப்பேரவை தலைவர் அவர்களும் எதிர்க்கட்சித் தலைவர் எந்த கருத்தையும் சொல்ல விரும்பினால் சொல்லலாம் என்று சொன்னார். காரணம், எப்பொழுதுமே கேள்வி நேரத்தில் யாரும் எந்த பிரச்சனையும் எழுப்புவது கிடையாது, 0 ஹவரில் தான் பிரச்சனையை பற்றி எழுப்புவார்கள். ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே கேள்வி நேரத்தையே கெடுப்புகின்ற முறையிலே பிரச்சனையை கிளப்பிய போது அவர்களெல்லாம் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட போது அங்கே சட்டப்பேரவைத் தலைவர் எதிர்க்கட்சித் தலைவர் ஏதாவது பேச விரும்பினால் பேசலாம் என்று கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பை தந்தாரே தவிர அங்கே வாய்ப்பு மறுக்கப்படவில்லை என்பதை தொலைக்காட்சியிலே பார்த்தவர்களுக்கும் தெரியும். இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கு, ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு தெரியும். எனவே நாங்கள் ஜனநாயகத்துக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கிறார் என்பது நீங்கள் தெரியும். கடந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சு, நாங்கள் எந்திரிச்சாலே வெளியே தூக்கி போடுற நிலைமை இருந்துச்சு. எங்களை 3 நாட்கள் 1 வாரம் என்று சஸ்பெண்ட் செய்கின்ற நிலைமைகள்லாம் இருந்துச்சு. நேற்று மாதிரி நாங்கள் முற்றுகையிட்டு இருந்தோமையானால் அன்றைக்கு எங்களையெல்லாம் உடனடியாக 1 வாரம் சஸ்பெண்டு அல்லது தொடர் முழுவதும் சஸ்பெண்டு இப்படி தான் சொல்வார்கள். ஆனால் ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வந்து சட்டமன்றத்திலே தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும், அதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று எண்ணுகிற முதலமைச்சராக இருக்கக்கூடிய காரணத்தாலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களை மன்னித்து திரும்பி நீங்கள் அவர்களை அழைப்பு தாருங்கள், அவர்கள் வந்து தங்கள் கருத்துக்களை சொல்லட்டும் என்று சொன்ன பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் அவர். ஆனால் என்ன சொல்கிறாங்க, வெளியே வந்து உடனே ஒரு பேட்டி, எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை, முதலமைச்சர் எங்களை பேச அனுமதிக்கவில்லை, சட்டப்பேரவைத் தலைவர் பேச அனுமதிக்கவில்லை. இதையெல்லாம் பத்திரிகைகளை ஊடகங்களிலே சொன்னால் மக்கள் நம்பி விடுவார்கள், மக்களை ஏமாற்றி விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்கள் தோல்வியை மறைப்பதற்காக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அவரைச் சேர்ந்தவர்களும் எத்தனை முயற்சிகள் செய்தாலும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்றைக்குமே எதிர்க்கட்சிகளை மதிக்கக்கூடியவர் என்பதை தன் இந்த 2 நாட்களான இந்த சம்பவங்கள் மூலமாக நிரூபித்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜனநாயகத்துடைய மாண்பின்னா ஒரு சட்டமன்றம், பத்திரிகைத்துறை, அதே போல் நிர்வாகத்துறை, அதே போல் நீதித்துறை, இந்த 4 இருக்கு. இந்த 4ல ஒரு சட்டமன்றம் ஒரு வலிமையானது, எங்க போய் பிரச்சனை சொல்ல முடியும்? இப்போ ஐநாவில் எப்படி சொல்ல முடியலவா? நம்ம தமிழ்நாட்டு பிரச்சனைய ஐநாவில் சொல்ல வேண்டிய விஷயம் ஐநாள் சொல்லும், தமிழ்நாடு பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் சொல்லும். தமிழ்நாட்டில் சொல்லணும்னா எங்கே சொல்லும்? ஒன்று சட்டமன்றம், இல்லைன்னா வந்து ஜனநாயகத்து 4வது குன்றம் இருக்கிற இந்த மாதிரி இடத்துல. ஒரு சட்டமன்றத்திலேயே ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த உரிய ஒரு மரியாதை இல்லை, அந்த உரிய அளவுக்கு வந்து அவருக்கு பேச்சு உரிமை மறுக்கப்படுது, அவர் பேசாம துடிச்சிருக்கு அப்படி. ஆனால் இன்னைக்கு நாட்டில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு பத்திட்டு இருக்குது பிரச்சனை இருக்கும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து விவாதிக்கிறதுக்கு கேள்வி நேரம் ஒத்துவீங்க? கேள்வி நேரம் இல்லைன்னா ஒரு நாள் கேள்வி நேரம்னா தலை வச்சிருமா? சட்டசபை சபாநாயகரோட நாங்களும் தான் வந்திருக்கேன், நான் பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கேன் நானே. இந்த மாதிரி வந்து உடனே கூட்டு கட்டா வெளியே தூக்கி போடுறது, கைது செய்யுது, அப்புறம் வந்து ஸ்பீக்கர் சொல்லாக இருப்பாருங்க, ஏதோ வந்து நாங்களும் ஸ்பீக்கர் வந்திருக்கிறேன் என்ன சொல்லுவேன்னா, சரி இதெல்லாம் அவை குறிப்பில் ஏறாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருவேன். இது அவை குறிப்பில் ஏறாது, இது குறித்து யாரும் ஃபர்ஸ்ட்ல போடக்கூடாது, இது குறித்து வந்து எந்த ஒரு வாதமும் தேவையில்லை. அப்படி ஒரு சர்வாதிகாரி மாதிரி வந்து ஒரு ஸ்பீக்கர் இருந்தா அப்புறம் வந்து அது வந்து சர்வாதிகாரிகள் கூடாரமா இல்லை வந்து சட்டமன்ற கூடாரமான்றது சட்டமன்றமான்றது ஒரு கேள்விக்குரியாது. ஸோ அந்த வகையில் அவர் எதிர்கட்சிகளை வெளியேற்றிட்டு குண்டு கட்டா தூக்கி போட்டு பேச விடாம அனுமதிக்கிறா ஒரு ஜனநாயகத்தோட குரல்வளை ஒரு நெரிக்கப்படுது.
ஊடகங்கள் தான் சமூக வலைகளில் தான் நெருக்கப்படுதுன்னு பார்த்தா சட்டமன்றத்தில் நெருக்கப்படுவது அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வேதனைக்கும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா நிச்சயமா இருக்கு. இந்த ஒரு நபர் கமிஷன்றது வெறும் கண் துடைப்பு, போகாத ஊருக்கு வலிய தடுற கதை இது, அதை ஆரவிக்கின்ற ஒரு செயல், ஒரு டைல்யூட் பண்ற ஒரு செயல். எனவே கண் துடைப்பு என்பது கண் துடைப்பு, ஒரு நபர் இது வந்து கண் துடைப்பு. ஏன் மடியில கலர்லாம் நான் சிபிஐக்கு விடுறேங்கன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. ஆளுங்கட்சியை சார்ந்த மிக 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 முக்கிய புள்ளிகள், கொஞ்சம் மிக 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 முக்கிய புள்ளிகள் அவருடைய ஆதரவோடு தான் வந்து இன்னைக்கு வந்து இதெல்லாம் நடந்தது. அப்போ சாதாரண ஒரு சிபிஎஸ்சி எடி விசாரிச்சா இது உண்மை வெளிவருமா, இல்லை ஒரு ஒரு நபர் கமிஷன் போட்டு இதை வந்து என்கொயரி பண்ணா இந்த உண்மை வருமா? கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எனவே உண்மை நிலை வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சட்டத்தின் முன் அனைவரும் சமம், நான் விருப்பு விருப்பப்பட்டவன், தவறு யார் செய்தாலும் அந்த தண்டனை நிச்சயமாக உண்டு என்ற மனநிலை கொண்ட ஒரு முதலமைச்சராகத்தான் விருப்பு விருப்பு இல்லாம அதை சிபிஐக்கு கொடுப்பதுதான் சிறந்தது. ஆனா அந்த துணிச்சல் வருமானம் வராது, ஏன்னா தவறு செய்தவர்கள் இருக்காங்க. அதனால எப்படி வருவாங்க? அது சிபிசிஐடி யாருடைய கண்ட்ரோல்? ஸ்டேட்னுடைய கண்ட்ரோல். ஒரு நபர் கமிஷன்னா அது போய் விசாரிச்சு உண்மை சொல்றாங்களா? கமிஷன் ரிப்போர்ட் வந்து கவர்மெண்ட் சொல்றதா கேட்கப்பட்டது, அதுல உண்மை எந்த காலத்துல வராது. அதனால வந்து மிகப்பெரிய புள்ளிகள், அதுக்கும் மிரட்டல் வராது. ஏன் சொன்ன சொல்லிட்டு போட்டோம், நாங்க இல்லை சொல்லிட்டு போ, யாரு இப்ப யாரு எங்க மேல சொன்னாலும் மாநகராட்சி வழக்கு போடுன்னு சொன்னாக்கா அது எந்த விதத்துல நியாயம்? அப்ப மிரட்டுறதாப்பா? ரகுபதி சொல்றாரு அவரு மிரட்டுற துணியாது, மிரட்டுற துணியாது. மடியில கடலாம் வழியில பயம் இல்ல, சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு என்னப்ப சொல்றது, மாநகராட்சி வழக்கு போடுவோம், கிரிமினல் வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி அதை அச்சுறுத்துறது. அதுல ஒரு சுதந்திரமான நியாயமான நேர்மையான குற்றவாளிகள் வந்து சட்டத்தின் பிடியில் தப்பாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருப்பவங்களோ அவர்கள் வந்து வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால், எதிர்காலத்துக்கு இது ஒரு பாடமா இருக்குன்னு சொன்னா சிபிஐ விசாரணை தான் உகந்தது. இல்ல சிபிஐ விசாரணை போடணும். மடியில கணம் இல்ல இந்த ஆட்சிக்கு, ஸ்டாலினுக்கு மடியில கணம் இல்லைன்னா உடனடியே என்ன சொல்லுவோம், சிபிஐ விசாரணைக்கு நான் தயார், நான் வந்து உத்தரவிடுறேன் சொல்லி உத்தரவிடு. அதை செய்வாரான்றது கேள்விக்குறி. எங்க செருப்பு பார்த்தா கூட தெரியும், நான் போட்டது 199 ரூபா செருப்பு. இந்த செருப்பு ஒருத்தருடைய செப்பலை பார்த்தாலே அவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க தெரியும். நாங்க பல 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 ஒரு 1 லட்ச ரூபா ஷூ வாங்கிட்டேன், மேனா மினிக்கியா கார்ல ஏறிட்டு கார்ல உட்காந்துட்டு ஏசி இப்படி போறது இல்ல, சேத்துல ஆத்துல அதுக்கப்புறம் வந்து கடல்ல அதுக்கப்புறம் குளத்துல அதுக்கப்புறம் வந்து குடிசைவாழ் பகுதிகளில் எல்லா இடங்களிலும் சர்வசாதாரணமாக மக்கள் தொண்டு ஆற்றுகின்ற ஒரு இயக்கம் தான் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். எனவே என்னுடைய செப்பலை